ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கார்ட்போர்ட் பசில்ஸ் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு லிவிங் ரூம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு டிவி தான் ஞாபகத்தில் வரும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான ஸ்டாண்டு டிவி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பெட்ரூமில் ஒரு கபோர்டு ஒரு பெட்டு தான் இருக்கும், ஆனால் இதில் அப்பப்பா எவ்வளோ இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கார்ட்போர்ட் பசில்ஸ் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். யானி ஒன்று வாங்கியிருக்கா, நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்தே ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நாலு போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது கூட தான் நமக்கு தேவையான அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிச்சு தறி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கோம். அதே நம்பர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிற அந்த பொருளையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எது சேமான நம்பராக இருக்கோ அதில் நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். நார்மலாக ஒரு லிவிங் ரூம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு டிவி தான் ஞாபகத்தில் வரும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி கரெக்டான நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான லிவிங் ரூம் ரெடி ஆகிடும். நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே எதையுமே வந்து வெளியே தூக்கி போடாமல் வச்சுருங்க பத்திரமா. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பீஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த கார்போர்டு வந்து தேட முடியும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாகவும் ஹவுஸ் வந்து ஃபிட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த பீஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்ஃபில்லாக முடிஞ்ச மாதிரி இருக்காது. இந்த ஹாலில் லாஸ்ட்டாக ஒரு சின்ன போர்ஷனில் வந்து ஒரு டாகுக்கான ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான வீடு தான் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஹால்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது இந்த ஷோஃபா செட்டு அப்புறமேட்டு அந்த கட்டன் டீப்பாய் அதெல்லாம் தான். ஸோ அதனால் அதுக்கெலாம் வந்து கரெக்டாக நம்பர்ஸ் பார்த்து ஃபிட் பண்ணி அப்படியே வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக இதுக்கு தேவையான லைட்டு ஷோஃபாக்கு தேவையான பில்லோஸ் அதெல்லாமே வச்சு நான் வந்து லிவிங் ரூம் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கார்ட்போர்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை மாதிரி வாங்கி செஞ்சு பார்த்தாலும் நமக்கு வந்து போர்டு ஃபீலிங்கே வராது. செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக இந்த லிவிங் ரூமில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து மெயினாக அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை ஃபிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் நம்பர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் லாஸ்ட்டாக வந்து முடித்த உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த அட்டையில் கொடுத்துருக்க பெட்ரூம் மாதிரி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். என்னோட பசில்ஸ் பெட்ரூம்ன்றதுனால நிறைய குட்டி குட்டி திங்ஸ் இருந்தது. அதனால் நான் ஒரு ஆளால் பண்ண முடியாதுன்ட்டு அக்காவையும் கூட ஹெல்ப்புக்கு நான் கூட்டுக்கிட்டேன். அதனால் நானும் அக்காவும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம்.
இப்போ இதில் இருக்க எல்லா பீஸையும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். அக்கா சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்லேயும் நம்பர் இருக்கும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓட்டைங்களெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். எங்கள் வீட்டு பெட்ரூமில் ஒரு கபோர்டு ஒரு பெட்டு தான் இருக்கும், ஆனால் இதில் அப்பப்பப்பப்பா எவ்வளோ இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. ஒரு வழியா சோஃபா, டீபாய், ஷெல்ஃபு, சேரு, பெட்டு, அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃபு, அப்புறம் கண்ணாடி, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளு, எவ்வளோ தரமும் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் எப்படியோ வந்து இங்கே ரெண்டு பேருடைய கார்போர்ட் ஹவுஸ் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். யானைக்கு வந்து ஒரு பெட்ரூமு, நான் வந்து ஒரு ஹாலு. இப்போ நாங்கள் வந்து ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி சேர்ந்து ரெண்டுமே வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்ககிட்ட நிறைய இந்த கிண்டர் ஜாய் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆளாளுக்கு எடுத்துக்கிட்டு ஜாலியாக வச்சு விளையாட போகிறோம்.